சேதுபதி அவர்களே வழி தோன்றி இன்றும் இந்து மதத்தின் மேன்மை, தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழிகளை அவர் வழி வழியாக தொடர்ந்து மக்கள் நலனுக்காக அயராது பாடுபட்டு கொண்டிருக்கும் மாட்சியமை தாங்க ராஜா அவர்கள் குமரன் சேதுபதி ஐயா அவர்களை மேடைக்கு வாழ்த்துரை வழங்க அன்போடும் மரியாதையோடும் தாழ்மையோடும் அழைக்கின்றனர். அருமையான நிகழ்ச்சிக்கு என்னை கௌரவப்படுத்திய இந்த கல்லூரியின் முதல்வர்களே, நிர்வாகத்துடைய உறுப்பினர் அவர்களே, இந்த கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவ செல்விகளை, பணியாற்றி கொண்டிருக்கின்ற பேராசிரியர்களே, இந்த சிறப்பான கருத்தரங்கிற்கு என்னை அழைத்து பெருமைப்படுத்திய பெரியோர்களே, இன்றைக்கு தேவர் பெருமான் அவர்களுக்கு சிறப்பான ஒரு கருத்தரங்க அமைத்திருக்கிறார்கள். இந்த கருத்தரங்களுக்கு எனக்கு பேச வாய்ப்பளித்த மீது முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இன்று இந்த கல்லூரியிலே இதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு சுவாமி அவர்கள் ஒரு ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்திருக்காங்க, டெல்லியிலேருந்து. அவர் மோடிஜிக்கு வேண்டியவர். நம்ம கல்லூரியில் பார்த்தவொடனேயே முதல்வர் அவர்களிட நான் இந்த கல்லூரிக்கு கட்டிடம் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அது எங்கள் அரண்மனையிலிருந்து வந்து அம்மைக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஏன்னா இது நமது கல்லூரி, நமது கல்லூரி மென்மேலும் வளர வேண்டும். இந்த ஏரியாவிலேயே நம்மளுக்குன்னு ஒரு கல்லூரி இருக்குன்னா இது தேவை பசுமனால அந்த கல்லூரி. ஒரு தேவர் பெருமான் அவர்கள் எங்கள் அரண்மனையில் தான் படித்தாங்க, நம்ம ராஜா மேல்நிலை பள்ளியில் தான் படித்தாங்க. எங்கள் அரண்மனை அவர் பாண்டி மகாராஜா தான், ராஜாராம் பாண்டியன் அவர்கள் சின்ன அரண்மையில் தான் படித்து வளர்ந்து இந்த இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்து பெரிய லெவலில் தேசியமும் தெய்வீகமும் கடைபிடித்து ஒரு பிரம்மச்சரியத்தை வாழ்ந்து ஒரு அருமையான ஒரு தேசிய தலைவராக வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட தேவர் பெருமானுக்கு நமது விழா எடுக்கிறோம். அதுவும் அது மட்டும் நான் ஒன்று சொல்ல இது கூற விரும்புகிறேன். நம்ம மறைந்த முதல்வர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் நமது பசுமான் முத்துராமலிங்கத்தேவர் அவர்களுக்கு தங்கத்தாலேயே அந்த சிலைக்கு இது அமைச்சு கொடுத்தாங்க. முதலில் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அருமையான நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து பேச அழைத்ததற்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.